பேரன்புமிக்க நண்பர்களே, எப்படிப்பட்டவர்களிடத்தில் செல்வம் சேரும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? சுற்றன் தாளல் என்னும் அதிகாரத்தில், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமம் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமம் அன்ன நீரார்க்கே உள. இதனுடைய அர்த்தம் என்ன? காக்கை கூவி அழைத்து பகிர்ந்துண்ணும். அதே போல் தன்னிடத்தில் கூடிய உணவையோ தன்னிடத்தில் கூடிய செல்வத்தையோ சுற்றத்தாரிடத்தில் பகிர்ந்து அவருடைய கஷ்டத்திற்கு கொடுக்கும்போது தான் அந்த செல்வத்திற்கு மதிப்பு. அப்படிப்பட்டவரிடத்தில் தான் செல்வம் பெருகும் என்று சொல்கிறார். சுற்றந்தாளல் என்னும் அதிகாரத்தில், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. ஒரு அற்புதமான திருக்குறளை சுற்றந்தாளல் என்னும் அதிகாரத்திலிருந்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். நம்மிடத்தில் கூடியதை அண்டை நபர்களிடத்தில் கஷ்டப்படுறவங்களிடத்தில் பகிர்ந்து வாழ்கிறது, அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் செல்வம் சேரும், செல்வத்தின் பயன் அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. மீண்டும் ஒரு குறளில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.